பெங்களூரில் தொடங்கியுள்ள ஏரோ இந்தியா கண்காட்சி மூலம் நாட்டின் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து வலுவடையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பெங்களூர் எலகங்காவில் உள்ள விமானப்படை தளத்தில் பதினான்காவது சர்வதேச இந்திய விமான தொழில் கண்காட்சியை நேற்று தொடங்கி வைத்துப் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் உள்நாட்டு ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி கடந்த ஒன்பது ஆண்டுகளில் புத்துணர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்த பிரதமர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்குள் சுமார் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் பாதுகாப்பு தளவாடங்கள் துறையை பொறுத்தவரை தொழில்நுட்பம் சந்தை கொள்முதல் என அனைத்தும் சவால் நிறைந்தது என்றும் அது போன்ற சவால்களை எதிர்கொண்டு கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இந்த துறை புதிய உத்வேகம் பெற்றுள்ளது என்றும் பிரதமர் கூறினார் ஒரு காலத்தில் பாதுகாப்பு தளவாடங்களை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடாக இருந்த இந்தியா தற்போது கோடி ரூபாய் மதிப்பிலான தளவாடங்களை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது என்றும் தெரிவித்தார் கடந்த தளவாடங்கள் ஏற்றுமதி ஆறு மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் இதனை மேலும் அதிகரிக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் डिफेंस इक्विपमेंट एक्सपोर्ट कर रहा है भारत ने बीते आठ नौ साल के भीतर भीतर अपने यहाँ डिफेंस सेक्टर का काया कर दिया है इसलिए हम इसे अभी केवल एक शुरुआत मानते हैं हमारा लक्ष्य है कि 2024-25 तक हम एक्सपोर्ट के इस आंकड़े को डेढ़ बिलियन से बढ़ाकर पांच बिलियन डॉलर तक ले जाएंगे ஏரோ இந்தியா விமான கண்காட்சி குறித்த அஞ்சல் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார் விமான கண்காட்சியின் தொடக்கமாக சுகோய் உள்ளிட்ட பல்வேறு போர் விமானங்களின் அணிவகுப்பு மற்றும் வான் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனை பிரதமர் நரேந்திர மோடி ரசித்து பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஆதித்ய சிந்தியா கர்நாடக மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை மற்றும் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்